வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐங்கார செலவு ரசம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, மிளகு, சீரகம், உப்பு. ஐங்கார செலவு பேக்கெட் வந்து கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும், இதை வாங்கிக்கோங்க. பூண்டு, வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் வந்து என்னோடய ரசத்துக்கு தேவையான அளவு ஐங்கார செலவை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதை வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து பாருங்கள், இதில் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து போட்டுக்கோங்க. கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரசம் வந்து கலக்கி விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரசம் வந்து கொதிக்கக்கூடிய அளப்பதம் வந்துருச்சு. வச்சிருச்சு பாருங்கள், ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ரசம் வந்து அந்த கடுத்து போயிடும். ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போது இந்த ரசம் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நமக்கு இதில் இருக்குது. இந்த ரசம் வந்து குழந்தை பெற்ற தாய்மாருக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க. எதுக்குன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறதுக்காக இந்த ரசம் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து ஜென்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். வந்து காய்ச்சல் வந்து சரியானவங்களுக்கு வந்து இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த காய்ச்சலோட டயர்ட்னஸ் வந்து உடம்புல தெரியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சளி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சளி வந்து உட கரைஞ்சி வெளியே வந்துடும். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு எல்லாருமே சாப்பிடுவோம். நீங்களும் இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரசம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.